நம்ம தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மல்லிகை பூவோட மருத்துவ குணங்களை பத்தி தான் வந்து நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். மன அழுத்தம், உடல் சூடு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு மல்லிகை பூவை வாங்கி தலையில வச்சுட்டாலே போதும், மன அழுத்தமும் குறையும், உடல் சூடும் மாறும். மல்லிகை பூவை அந்த காலத்திலேயே பல்வேறு பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தி வந்தனர். அதே போல பல்வேறு மருத்துவ குணம் கொண்ட மல்லிகை பூ எண்ணெய் மருந்தாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதில் ஒரு சில அடிப்படை விஷயங்களை பத்தி தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். வெளியில் உணவை வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றில் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். வயிற்றில் பூச்சி இருந்தால் உடல் மெலியும், சருமத்தில் வெள்ளை திட்டுகள் காணப்படும். அப்படிப்பட்டவர்கள் 4 மல்லிகை பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தி வர இது குணமாகும். வயிற்றில் உள்ள கொக்கி புழு, நாடா புழு போன்ற புழுக்கள் அழியும், வயிறும் சுத்தமாகும். இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் பொதுவாக அடிக்கடி பூச்சி மருந்து சாப்பிடுபவர்கள் தவிர அனைவருமே இந்த மல்லிகை தண்ணீரை அருந்தலாம். இது போல மல்லிகை பூக்களை நிழலில் உலர்த்தி அவை காகிதம் போல ஆனதும் அவற்றை பொடியாக அரைத்து பொடி செய்து கொள்ளலாம். இதை தண்ணீரில் கலந்து பிடித்து வர சிறுநீரக கட்டல் தானாகவே கரையும், எந்த உயர் சிகிச்சையும் தேவைப்படாது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் மல்லிகை பூக்கள் ஒன்றிரண்டை உண்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது மட்டுமல்லாமல் அவ்வப்போது ஏற்படும் சில உடல் நல பிரச்சனைகளுக்கும் மல்லிகை நல்ல நிவாரணியாக உள்ளது. அதாவது சிலருக்கு மல்லிகை வாசனை தலைவலியை ஏற்படுத்தும், ஆனால் தலைவலியை குணமாக்கும் குணம் மல்லிகைக்கு உள்ளது. இது பலருக்கும் தெரியாத ஒன்று. தலைவலி ஏற்படும் போது சில மல்லிகை பூக்களை கையில் வைத்து கசக்கி அதனை தலையில் 10-20 போல தேய்த்து விட்டால் தலைவலி காணாமல் போகும். மல்லிகை பூவில் இருந்து ஒரு வகை எண்ணெய் எடுக்கப்படுகிறது. இந்த எண்ணெய் பல்வேறு உடல் நல உபாதைகளுக்கு அருமருந்தாக இருக்கும். எங்கேனும் அடிபட்டு அல்லது சுளுக்கு பிடித்து வீக்கம் காணப்பட்டால் மல்லிகை பூவை அரைத்து பூசினால் அந்த வீக்கம் தானாக குறையும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும் தாய்மார்கள் மார்பில் பட்டியுள்ள பாலை வெளியேற்றவும் வலியை நீக்கவும் இந்த மல்லிகைப்பூ சிறு மருந்தாகும். மல்லிகை பூவை அரைத்து மார்பகத்தில் பற்று போட்டால் அந்த வலி குறைந்து பால் சுரப்படும் படிப்படியாக நிற்கும். மல்லிகை மொட்டுகளை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கண் நோய்கள், மஞ்சள் காமாலை, சில பால்வினை நோய்களும் குணமாகும். மல்லிகை பூவை நீரில் கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கள் கண்டு சேர்ந்து குடித்து வந்தால் கண்ணில் வளரும் தசை வளர்ச்சி குறைந்து படிப்படியாக தெளிவான பார்வை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.